ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. கைலாய மலையின் கீழ் கிடைத்த இந்த அதிசயமான பொருளால் சீனாவில் பரபரப்பு ஏற்பட்டது. நண்பர்களே, இதன் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதையைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவபெருமானோட உண்மையான பக்தராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் இருந்து துவங்குகிறது. இங்கு கமலா என்ற பெயர் கொண்ட பெண் வாழ்ந்து வந்தார். இவர் சிவபெருமானின் தீவிர பக்தை. ஒரு நாள் எதிர்பாராவிதமாக இவரது மகனுக்கு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தால் அவர் ஆபத்தான நிலைக்கு சென்று விட்டார். மருத்துவர்கள், எங்களால் முடிந்தவரை மருத்துவம் பார்த்து விட்டோம், இனி அந்த கடவுளின் கையில்தான் எல்லாம் இருக்கிறது என்று கூற கமலா நேராக சிவன் கோவிலுக்கு வந்து, மகாதேவா, எங்கள் மகன் நல்லபடியாக பிழைத்து கொண்டால் நான் கைலாஸ் மானசுரவருக்கு யாத்திரை மேற்கொள்கிறேன் என்று மனதார வேண்டிக் கொண்டார். என்ன ஆச்சரியம், ஒரு சில நாட்களில் அவளது மகன் பூர்ண குணமடைந்தான். அதன் பின் நாட்கள் கடந்தது. கமலா தன் வேண்டுதலை நிறைவேற்ற முடிவு செய்தாள். அதாவது மானசுரவருக்கு யாத்திரை மேற்கொள்ள திட்டமிட்டார். இதற்கு அவளது கணவனும் சம்மதித்தார். இருவரும் டெல்லியிலிருந்து காத்மண்டுவிற்கு பயணம் செய்தார்கள். ஏனென்றால் இங்கிருந்துதான் மானசரோவர் யாத்திரை துவங்குகிறது. கைலாயம் சீன அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே யாத்திரை மேற்கொள்ள முதலில் சீனாவின் அனுமதியை நாம் பெற வேண்டும். சீன அதிகாரிகள் இவர்களது தவறுகளை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராவிதமாக கமலாவின் கணவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. எனவே கமலா ஒரு சீன அதிகாரியிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். ஐயா, எனது கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, எனவே கைலாயமலை பயணம் செய்ய தயவு செய்து எனக்கு உதவுங்கள், என்னோடு யாத்திரை வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். சீன அதிகாரியும் இவளது நிலையை புரிந்து கொண்டு இதற்கு சம்மதித்தார். அதன்பின் அவர்களது கணவன் பாதுகாப்பான முறையில் டெல்லிக்கு அனுப்பப்பட்டார். கமலா அந்த அதிகாரியோடு கைலாஸ் யாத்திரைக்கு புறப்பட்டார். முதலில் இவர்கள் திபெத்தில் இருக்கும் நைலமிற்கு வந்தார்கள். அதன்பின் 200 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து சாகா சென்றார்கள். மறுநாள் சாகாவிலிருந்து கைலாஸ் மானசரோவருக்கு சென்றார்கள். கிட்டத்தட்ட மானசரோவர் ஏரி அடையும் முன் கமலா கைலாய மலையை தரிசனம் செய்தார். அதன்பின் மானசரோவரிலிருந்து 8 கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயமலை அடிவாரத்திலிருந்த கேப்பிற்கு வந்துவிட்டார். கைலாயமலையின் அழகை கண்டு சீன அதிகாரி மிரண்டு போனார். அதன்பின் இருவருமே குதிரையில் பயணம் செய்து கைலாயமலை பயணத்தை தொடர்ந்தார்கள். சீன அதிகாரி இன்று மகாதேவன் நிகழ்த்தவிருக்கும் அதிசயத்தை பார்ப்பார் என்று கனவிலும் நினைக்கவில்லை. 10 கிலோமீட்டர் பயணம் செய்த போது இவர்களுக்கு முன் ஒரு இரகசிய சுரங்கப்பாதை தென்பட்டது. இந்த சுரங்கப்பாதைக்குள் இருவருமே சென்றார்கள். கொஞ்ச தூரம் உள்ளே சென்று பார்த்தபோது கைலாயமலையின் கீழ் அவர்கள் ஆச்சரியமூட்டும் நிகழ்வை கண்டார்கள். அங்கு மிகப்பெரிய சிவலிங்கம் ஒன்று திவ்ய ஒளியில் காட்சியளித்தது. இந்த சிவலிங்கத்தை கண்டிப்பாக சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. இந்த சிவலிங்கத்தை பார்ப்பது கமலாவிற்கு சாட்சாத் சிவனையை தரிசனம் செய்வதைப் போல இருந்தது. கமலா இந்த சிவலிங்கத்தின் முன் மண்டியிட்டு மனதார வேண்டிக் கொண்டார். மனதார மகாதேவனை தரிசனம் செய்தார். அவள் தன் பிறவி பயணி அடைந்ததாக கூறி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அந்த சிவலிங்கத்தின் அருகே நாங்களும் குரங்குகளும் காவலாயிருந்தது. ஆனால் இந்த மிருகங்கள் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. அதன் பின் இருவருமே சிவலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு கேம்பிற்கு திரும்பினர். கமலா மனநிறைவோடு ஊர் திரும்பினாள். கைலாயமலையில் நடந்த அதிசயத்தை சீன அதிகாரி தன் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டார். அதன்பின் சீன அதிகாரி தன் நண்பர்களை அழைத்து கொண்டு தான் முன்பு தரிசனம் செய்த இடத்திற்கு வந்தார். ஆனால் ஆச்சரியமூட்டும் விதமாக சுரங்கப்பாதை அங்கு மறைந்து விட்டது. சிவனின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட சீன அதிகாரி அதன்பின் தன் குடும்பத்தோடு சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டு சிவ வழிபாட்டை மேற்கொண்டார். டெல்லி திரும்பிய கமலா சிவனை தரிசித்த மன நிறைவோடு தன் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.